ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கேரட், மாதுளம்பழம், பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் டேட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா டேட்ஸ் போட்டுக்கலாம், டேட்ஸ் இல்லைனா ட்ரை கிரேப்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து ட்ரை கிரேப்ஸ் தான் போட்டுக்க போகிறேன், என்கிட்ட டேட்ஸ் இல்லை. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மாதுளம்பழம் போட்டுக்கலாம். ஒரு மாதுளம்பழம் முழுசாக போட்டுக்கலாம். கேரட் வந்து ஒரு பெரிய கேரட்டாக இருந்தால் ஒரு கேரட் போட்டுக்கலாம், சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கலாம். அந்தமாரி பீட்ரூட்டும் சின்ன பீட்ரூட் இருந்தால் ஒரு பீட்ரூட் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு என்கிட்ட டேட்ஸ் இல்லை, ட்ரை கிரேப்ஸ் தான் இருக்குது, ட்ரை கிரேப்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் கூட டேட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டேட்ஸ் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட ஒரு தம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை எதுவும் போடக்கூடாது, தண்ணி மட்டும் ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த ஜூஸ் வந்து நீங்கள் கண்டினியூவாக ரெண்டு வாரம் தொடர்ந்து குடிங்க. இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடி ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க வந்து ரத்தத்தோட அளவு வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஜூஸ் குடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டு வாரம் தொடர்ந்து 11 மணி டைமில் குடிச்சு பாருங்கள். தொடர்ந்து ரெண்டு வாரம் குடித்ததுக்கப்புறம் உங்களோட ரத்தம் அளவு வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்கிறவங்களும் இந்த ஜூஸ் குடிங்க, கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் அளவும் அதிகமாகும். ஃபில்டர் பண்ணாமல் இந்த ஜூஸை அப்படியே குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரத்தத்தோட அளவு, ஹீமோக்ளோபினோட அளவு தான் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டு வாரம் தொடர்ந்து குடிச்சிட்டு மறுபடியும் ரத்தம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரத்தம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்தமாரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.